श्रीमान्वयङ्करनाथाय कवितापि अचेतरि वेदान्ताचार्यवर्यो मे निहत्तां सदाशिवि अस्मद्गुरुपरम्पराये नमः। இதோ போன ஸ்லோகத்துல ஜீவன் அப்படின்னு எடுத்திருந்தாக்கா ஞான சுரூபம் இருக்கு, ஞான சுபாவம் இருக்கு, அதாவது ஞானத்துவம் ஞாத்ருத்வம். ஞான சுரூபம்னாக்கா பிரத்யத்வம், நமக்கு நாமே தெரிஞ்சுக்கிறது, வேற யாருக்கும் தெரியாது. ஞாத்ருத்வம்னாக்கா எல்லா விஷயங்களையும் நமக்கு காமிச்சு கொடுக்கணும், எல்லாரும் நம்ம ஞாத்ரு சுரூபத்தை ஞாத்ருத்வத்தை அனுமானிச்சுக்கலாம். இவனுக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு, இவனுக்கு இவ்வளவு தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டுமே இவனுக்கு உண்டுன்னு சொல்லி முடிச்சுக்கணும் நேற்று சொல்லிட்டு. இப்ப என்னன்னா அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, ஜானாத்யேவாயம் புருஷா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த புருஷன் இருக்கானே ஜீவன், இவன் ஜானாத்யேவ எப்பொழுதும் தெரிஞ்சுட்டே இருக்கான், இருந்து கொண்டே இருக்கிறான் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ல போறார் சுவாமி. அதுலயும் சுவாரஸ்யமா இந்த ஏவ அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. ஏவ அப்படின்னு என்ன அர்த்தம், சம்ஸ்கிருதத்துல ஏவன்னா அவதாரணம். அவதாரணம்னா என்ன, உறுதிப்பட சொல்றது, இதுதான் இவ்வளவுதான் அப்படின்னு ஸ்பஷ்டமா அடிச்சு சொல்றது, உறுதியோடு சொல்றது, அதுதான் மன்மைக்கும், அதுதான் இது அப்படின்னு சொல்லணும். அந்த ஏவக்காரம் இருக்கு பாருங்க, உறுதிப்பட சொல்றதுன்றது இதுதான் அப்படின்னு சொன்னாக்க உறுதிப்படுது. பிரமாதம் சேர்ச்சிங்கோ, அத்திவரையும் சேர்ச்சிங்கோ, மலையில் இருக்கிற வரலையும் சேர்ச்சிருக்கீங்கோ, அந்த மாதிரி உற்சவையும் சேர்ச்சிருக்கீங்கோ, நீங்க என்ன சொல்லுவீங்க, பிராச்சீன வரதர் யார் அப்படின்னு கேட்டாக்கா, இதோ அத்தி வரதர் குளத்தில் இருக்காரு அவர்தான் அயமேவ அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வரதன் கிட்ட போய் அவர்தான் அன்வைக்கிறதோ உறுதிப்பட சொல்றது, இதுதான் ஏவகாலத்துக்கு அர்த்தம். தேவகாரத்தின் அர்த்தம் அவதாரணம். இந்த அவதாரணம் எத்தனை விதமா வரும் அப்படின்னாலும் வருது, நிறைய கேள்வி வருது. இப்ப சொல்ல போறதுன்னா இறையினால முடிஞ்ச பிறகு இறங்கி வர சொல்றேன், ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் கேட்டுக்கோங்க, புரிஞ்சது புரியலன்னா சந்தேகம் கொடுப்போம். இவங்க ஏவ அப்படின்றதுக்கு உறுதிப்பட சொல்றதுன்னு சொல்லிட்டோம், அவதாரம். அது ஒரு விசேஷணத்துல அன்வைத்தா என்ன அர்த்தம், விசேஷத்துல அன்வைத்தா என்ன அர்த்தம், ஒரு கிரியாபதம் மணிச்சொல், ஒரு கிரியா வெர்பு அதுல அன்வைத்தா என்ன அர்த்தம், மூணுத்திலையும் மூணு விதமான அர்த்தம் இருக்கு. இதை எப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா, அயோக விவச்சேதம், அந்யயோக விவச்சேதம், அத்தியந்தம் விவச்சேதம், அந்த மாதிரி மூணு விதமா சொல்றோம். மூணு விதமா இருக்கு அர்த்தம் இருக்கு. அதாவது அயோகம் யோகம்னா என்ன அர்த்தம், சேர்க்கைன்னு அர்த்தம். சேர்க்கம் சேர்க்கையை சொல்றதுன்றது யோகம்ன்றது. அயோகம்னாக்கா சேர்க்கை இன்மை, சேர்க்கை இன்மை. அயோகம்னா சேர்க்கை இன்மை, அந்த சேர்க்கை இன்மைய தள்ளிடணும். என்ன அர்த்தம், யோகம் இருக்குன்னு அர்த்தம், சேர்க்கை இருக்குன்னு அர்த்தம். அயோக விவச்சேதம் ஒரு அவதாரணத்தினுடைய ஒரு தர்மத்தினுடைய சேர்க்கை, அந்த சேர்க்கையானது இல்லை அப்படின்னு ஆட்சேபம் பண்ணாக்கா அது இல்லை, சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதனால சேர்க்கையின்மையை, சேர்க்கை இல்லாம இருக்கிறத தள்ளுறதற்கு பாருங்க, அதுக்கு பேர் அயோகம் விவச்சேதம். பேர் உதாரணம் பாருங்க, இது வந்து சங்கா பாண்டரையேவ, சங்கு அப்படிங்கிறது விசேஷம் தர்மி, அதுக்கு தர்மம் என்னது விசேஷணம், வெளுப்பா இருக்குது. அந்த ஒத்தஞ்சம்னா எங்காத்து சங்கு மஞ்சளாவே இருக்குன்னா, ஆனால் மஞ்சளே கிடையாது, உண்மையிலே என்ன இருக்கு, வெளுப்பு தான் அங்க இருக்கு. இவன் என்ன சொன்னா, வெளுப்புலாம் கிடையாது மஞ்சள் தான், வெளுப்பே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கிடையாது, வெளுப்பு தான் சங்கு. இவ பாருங்க விசேஷணம் தர்மம்,
தர்மத்துல கணக்க ஏவகாரம் சேர்ந்துருச்சுனாக்கா அது அயோக விவச்சேரத்தை சொல்லும். அயோக விவச்சேரம் அதாவது இந்த வெளுப்பு சேராது, வெளுப்பு இல்லை அப்படின்னு சொன்னா ஒருத்தன் கிடையாது, வெளுப்பு இல்லைன்னு சொல்றது தப்பு, வெளுப்பு தான் இருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்ப இது அயோகம் விவச்சேரம் பேரு, அயோகம் விவச்சேரம் பேரு. அப்புறம் இது ஒரு உதாரணம், இது அயோக விவச்சேரம். இன்னொன்னு அந்நயோக விவச்சேரம். அந்நயோக விவச்சேரம்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒருத்தன் சொன்னா சைத்திரணம் மைத்திரணம் தேவதத்தனம் எஜயத்தனம் சேர்ந்தது தெளிய பண்றான்னு சொன்னான். தேவதத்தனம் எஜயத்தனம் சேர்ந்தது தெளிய பண்றா அப்படின்னு சொன்னான். அதுக்கு உடனே இன்னொரு தெரிஞ்சுனா எஜிதத்தையே பசதி அப்படின்னா அப்படின்னா எஜிதத்தம் தானா தெளிய பண்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவதத்தன் பண்ணல, அந்நிய இன்னொருத்தனுடைய சேர்க்கை இங்க கிடையாது, ஒத்தந்தான் பண்றான், ஒத்தந்தான் பண்றான் தெரிய. இன்னொருத்தன் அவன் சொன்னான், சொன்னான் ரெண்டு பேர் பண்றா மூணு பேர் பண்றான்னு சொன்னான், கிடையாது ஒத்தந்தான் பண்றான். இங்க பாருங்க தர்மி, தேவதத்தனோ யஜ்யதத்தனோ அவன் தர்மி விசேஷம், அவன்கிட்ட அன்வயிக்கிறது ஏவக்காரம். அப்படி ஏவக்காரம் அந்த தர்மி கிட்ட அன்வயிக்கிறதுனால இன்னொரு தர்மி வரமாட்டான், இன்னொரு தர்மி வரமாட்டான், இதுல இன்னொரு தர்மி வரமாட்டான். நீங்க தர்மத்தை சொல்லிச்சு, தர்மத்துல அயோகம்னு சொன்னீங்க, தர்மத்துல அந்த தர்மம் இல்லை, வெளுப்பு இல்லை அப்படின்னு சொன்னா வெளுப்பு தான் இருக்குன்னு, அப்போ அயோக விவச்சேரம். வெளுப்பினுடைய சேர்க்கை இல்லை அப்படின்னு சொன்னா தவறு, வெளுப்பு தான் இருக்கு, அப்ப வெளுப்பு ஒரு சேர்க்கை இருக்குன்னு அர்த்தம். இப்போ யார் தெரிய பண்றா? தேவதத்தன் தான் பண்றான், தேவதத்தனை தேவதத்தையே ஏவ அப்படின்னு சொல்லச்ச யஜ்யதத்தோன பகவதி, யஜ்யதத்தன் இல்லை. இன்னொருத்தனை தள்ளிடும், இந்த தர்மிதான் நினைக்கும், இன்னொருத்தன் தெரிய பண்றான்னு சொல்றது நிற்காது, அது தன்னுடைய விவச்சேதம் தள்ளிவிடுறது. இது ரெண்டு. மூணாவது வினைச்சொல்ல அந்த ஏவகாரமான சேர்ந்ததுன்னு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அத்தியந்த அயோகம், கொஞ்சம் கூட அவனுக்கு வராது பாரு, பசுமாடு இருக்குது, பசுமாடுல ஒத்தஞ்சுன்னா பசுமாடு ஏற்பா உண்டிதான் இருக்கும், வெளுப்பு வெளுப்புலாம் வரவே வராது அப்படின்னு சொன்னான். அடுத்த இப்போ பாரு இந்த பசுமாடு பாரு, இந்த சேப்பும் இருக்கு, வெளுப்பு கூட கொஞ்சம் இருக்கு பத்தியா, ஒரேடியா இல்லைன்னு சொல்லாது, ஒரேடியா இல்லாதுன்னு சொல்லணும், என்ன அர்த்தம்? ஈஷத்து இருக்கு, கொஞ்சம் இருக்கு, ஒரேடியா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏதோ கொஞ்சம் இருக்கு. அது அத்தியந்த அயோகம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அத்தியந்த அயோகம் சொல்ல வரைச்ச அந்த அயோகத்தை கண்டனம் பண்றது இது. அந்த அத்தியந்த அயோகம் இல்லை, ஏதோ ஓரளவு யோகம் இருக்கு அதை சொல்லும். இப்போ மூணு விதமான சொல்லிட்டோம், மூணு விதமான சொன்னதுனால இப்ப ஜானாத்தே வாயம் புருஷா அப்படின்னு ஒரு வாக்கியம். அந்த மாதிரி விஜயானம் யஜ்யம் தனுதே அப்படின்னு இருக்கு, அது மாதிரி விஜ்ஞாதுர் விஜ்ஞாதேஹே விவரலோகோ வித்யதே அப்படின்னு இருக்கு. இத மாதிரிலாம் வாக்கியங்கள், இந்த வாக்கியங்கள் எல்லாத்துக்கும் சாமரசியம் பண்ணணும். விஜ்ஞானம் யஜ்யம் தனது என்ன? விஜ்ஞான ஸ்வரூபம். அதே விஜ்ஞாது அப்படின்னு சொன்னா ஞாத்ருத்வம்னு அர்த்தம், ஞானாத்தியேவ தெரிஞ்சுட்டே இருக்கானிவன் அப்படின்னு இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல எப்படி அப்படின்னு சொன்னாக்கா எப்பொழுதும் இவன் விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கான், அவனுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லவே முடியாது, அதாவது அபோத்தா இல்லை. அன்னைக்கு சொன்ன பாருங்க கடமகம் ஜானாமின்னு, அப்போ கடம்னாக்கா விஷயம், அகம்னாக்கா ஞாத்ருத்வம் அந்த ஞான சுரூபம் பிரச்சத்வம், அப்ப ஜானாதின்னு சொன்னாக்கா ஞானத்தோட சேர்ந்து ஆத்மஸ்வரூபம் சொல்றது ஞாத்ருத்வம். இப்படி மூணு இங்க இருக்கு, ஒன்னு ஞானம்,
ஒண்ணு நியாயம், இன்னொன்னு நியாசா, சமூன்னு சொல்லிட்டு. அதனால அந்த மாதிரியாக ஜானாதி அப்படின்னு சொன்னாக்கா அபோக்தாவாக அஜ்ஞாதாவாக இணைஞ்சு இருக்க மாட்டான், ஞாதாவா இருப்பான் தான், அஜ்ஞாதாவா இருக்க மாட்டான். அதனால சாங்கியனோ பௌத்தனோ அத்வைத்தியோ சொல்றதெல்லாம் இந்த வாக்கியத்தினால அடிபட்டு போயிடுச்சு. நீ இதை அஜ்ஞானத்தினால சொல்றதுன்றதெல்லாம் தவறு. அவித்யை அஜ்ஞானம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நிச்சயாதிங்க அப்படின்ட்டு இதை சொல்லணும். இங்க அதுக்கோசரம் ஆரம்பிச்சு அதுல சுவாமி ஒரு விஷயம் சொல்றாரு. இது என்ன சொல்றாருன்னா, இது வந்து எல்லா சரத்திற்கான உச்சந்திருக்கம் தான். ஒரு தர்ம தர்மபூத ஞானம் இருக்கையோ, அந்த தர்மபூத ஞானம்ன்றது ஆத்மஸ்வரூபம் இருக்கே பிரத்யட்சம், அகம் அப்படின்னு வந்து பாருங்க தர்மி சுரூபம். அந்த தர்மிய காட்டிலும் விலட்சணமானது ஞாத்திருத்தம். தர்மி சுரூபம் வேற, ஞான சுரூபம் தர்மஸ்வரூபம், சுபாவம் தர்மம் தானே அது வேற. அதனால இது ரெண்டும் வேற வேறையா இருக்கு இல்லையா, இருக்கு. அதுதான் ஜானாத்தியவாயம் புருஷாக, இந்த புருஷன்றதுனால ஆத்மஸ்வரூபம், அவன் ஜானாத்தி தெரிந்து கொள்கிறான்றதுனால ஞாத்திருத்தம். அதனால ஞானமும் ஞானஸ்வரூபமான ஆத்மஸ்வரூபமும் தர்மஸ்வரூபமும், அது மாதிரி தர்மஸ்வரூபமான ஞானமும் வேறு வேறு. அதான் ஞாத்திருத்தம் ஞானத்துவம், இந்த ரெண்டும் வேறு வேறு அப்படிங்கிறதுக்கு எம்பெருமானார் என்ன பண்ணிருந்தாக்கா ஸ்ரீபாஷ்யத்துல இந்த வாக்கியத்தை எடுத்துன்னு உதாரிச்சுட்டார். அதே மாதிரி அந்த ஏவகாரம் அங்க இருக்கு, அந்த ஏவகாரத்தை வச்சுட்டுதான் உதாரிச்சிருக்க. அப்ப ஏவகாரத்துக்கு என்ன அர்த்தம் அது சொல்லணும். அதனால அந்த ஏவகாரம் இருக்கு பாருங்க, ஜானாத்தி ஏவ, இவன் தெரிந்து கொண்டே இருக்கிறான் சொல்றதுனால என்ன இருக்கு அப்படின்னாக்கா, சுவாபாவிகமா அவனுக்கு ஞாத்திருத்தம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த ஏவகாரத்துக்கு ஏற்கனவே சொன்ன பாருங்க, அயோக விச்சேதம், அந்யோக விச்சேதம், அது மாதிரி அத்தியந்த அயோக விச்சேதம், இந்த மூணு அர்த்தம். அது விசேஷமா இருக்கக்கூடிய சப்தம் அதுல சேர்ந்து தெரிஞ்சுக்கோங்க. அவன் பானை இருக்கணும் தானே, அந்த பானை எப்படி இருக்குன்னா ரத்தேவகிரகம் என்ன அர்த்தம், ரத்தவர்ணம் தான் இருக்கு அந்த பானையில. இன்னும் சிவத்தம் பானை இருக்கணும்னா அதுல ரத்த வர்ணம் இருக்கு, கருப்பு வர்ணம் இருக்கு, ஆனா இந்த பானையில ரத்தம் தான் இருக்குது, சேப்பா சோப்பா இருக்குது அந்த கடம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இது அயோக விருச்சேதம் ஏற்கனவே சொல்லிட்டோம். அதன் பேர சுவாமி என்ன சாய்க்கிற, இந்த மாதிரி ஒரு தர்மம் இருக்கு பாருங்க விசேஷனம், அதுல ஏவகாரம் வந்ததுன்னாக்கா அயோக விவச்சேதமும் சொல்லலாம், அந்யயோக விவச்சேதமும் சொல்லலாம், அது மாதிரி அத்தியந்த அயோக விவச்சேதமும் சொல்லலாம், மூணுத்தையும் சொல்லலாம் அப்படிங்கிறத இங்க சொல்ற. அது சாஸ்திரக்கார ஒற்றுமைதான். எப்படி அப்படின்னு வச்சுக்கோங்க, முதல்ல உதாரணம் சொன்ன முடியும், சங்கா பாண்டரையர சங்கு வெளுப்பா தான் இருக்கு, இந்த வெளுப்பு தான் அப்படின்னு சொல்லச்சு. அப்ப என்ன அவன் வெளுப்பு இல்லைன்னு இவனா ஆட்சேபிச்சான்னா கிடையாது, அது வெளுப்பு தான் அப்படின்னு சொல்றது சங்கா பாண்டரையன்னுட்டு தர்மத்துல விசேஷணத்துல ஏவகாரம் அன்வயிச்சிருந்தேன், அது அயோக விளைச்சல். கூடவே இன்னும் சில உதாரணம் இருக்கு. என்ன உதாரணம் அப்படின்னாக்கா, ரூபாதி சதுஷ்டயம் பிருத்திவியாம், பிருத்திவியில பிருத்திவியில நாலு இருக்கு ரூபம், ரூபம் ரசம் கந்தம் பரிசம், நாளும் இருக்கு சப்தம் உண்டு இல்லை. இப்ப நாளும் பிருத்திவியில இருக்கு, ஆனால் வாயுல பெருசம் தான் இருக்கு, பெருசமானையோ வாயு அப்படின்னு சொன்னான் பாருங்க. அந்த பிருத்திவியில நாலு இருக்கு, அது மாதிரி தேஜஸ்ல வந்து மூணு இருக்கு, அது ஜலத்துல மூணு இருக்கு,
தேஜஸ்ல ரெண்டு இருக்கு, வாயில ஒண்ணுதான் இருக்கு. வாயுல என்ன ஸ்பர்ஷம் உண்டிதான், நம்மளால ஸ்பர்ஷம் உண்டிதான் நம்ம கிரகிக்கலாம். தொடர்ப பார்க்க நம்ம வந்து பாக்குறது இல்லை, ரூபம் இல்லை, அது ரசம் எப்படி இருக்கும் டேஸ்ட் தெரியாது, ஆமா வாசனையும் கிடையாது. அது சில காத்து சில காத்துல வருதுன்னாக்கா சேர்க்கை ஊதுவத்தி ஏற்றி சொல்றோம், உடைய கம கம கம்மன் திருமாவளுக்கு தூம தூக்கத்தை சமர்ப்பிக்கிறோம். வாசனை வருதுன்னாக்கா அந்த தூக்கம் சேர்ந்ததுனால கமகமான வாசனை, உண்மையிலேயே இது கிடையாது, உண்மையிலேயே கிடையாது அந்த வாசனைன்றது கிடையாது. அப்ப என்ன ஆகும்னாக்கா, பிருத்வியில நாலு தர்மங்கள் இருக்கு, ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம். ஆனால் வாயுல மாத்திரம் ஸ்பர்ஷம் வண்டிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்நிய விவசாயம் வந்துருச்சு, ஸ்பர்ஷம் வண்டிதான் இருக்குன்னு அர்த்தம். ஸ்பர்ஷானே வாயு, ஸ்பர்ஷத்தை உடையவன் வாயு, ஸ்பர்ஷத்தை உடையவனே வாயு. அப்ப என்ன அர்த்தம், ஸ்பர்ஷம்ன்றது ஒரு விசேஷம், ஒரு குணம், அந்த குணத்துல யோகாரம் அன்வயிச்சிருக்கு. அப்படி அன்வயிக்கிற அந்த இது இருக்கு பாருங்கோ, ரசம் கந்தம், ரசம் கந்தம் அந்த மாதிரி ரூபம், இது மூணும் அந்த வாயுக்கு இல்லை. இப்ப அன்ய யோகம் தானே, அன்ய யோகத்தை விவசாயம் பண்ணிடுச்சு, வருஷம் மட்டும்தான் இருக்கு வாயுட, மீதி மூணு இங்க வர முடியாது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இது தர்மத்துல தான் அன்வயிக்கிறது யோகாரம். ஆனாலும் அன்ய யோக விவசாயமா ஆயிடும், மீதி மூணு தர்மங்களை சேர விடாம பண்ணிடுச்சோம், தர்மத்திலேயே அன்வயிக்கிற அவகாரம். சங்கா பாண்டவ ஏவன் சொல்லச்ச ஒன்னே ஒண்ணுதான், வெளுப்பு இல்லை அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா வெளுப்பு தான் இருக்கு அப்படின்னு, வெளுப்பு இன்மை வெளுப்பு இல்லைங்கிறத இருக்குன்றத வந்து முடிக்கிறது. அது இப்பவும் என்னாச்சு, ஸ்பர்ஷமானே வாயு அப்படின்னாக்கா, பிரதிவிக்கு நாலு தர்மங்கள் இருக்கு, ரூபம் இருக்கு, ரசம் இருக்கு, ஸ்பர்ஷம் இருக்கு, இது இருக்கு, வண்ணம் இருக்கு. ஆனால் இந்த வாயுவுக்கு மாத்திரம் ஸ்பர்ஷம் மட்டும்தான் இருக்குன்னாக்கா, மீதி குணங்கள் இல்லை, அந்நியவர்கள் வச்சேதமா இருக்கிறது. இது ஒண்ணு. இதே மாதிரியாகவே அந்நிய அத்தியந்த விவச்சேதம், அத்தியந்த விவச்சேதம் கூட இந்த மாதிரி இருக்கு. அதுக்கும் ஒரு உதாரணம் காமிக்கிறார் சுவாமி. என்ன அப்படின்னாக்கா, இவ வந்து தாமர புஷ்பம் இருக்கே, அந்த தாமர புஷ்பம் நம்ம பார்த்ததுதான் எப்படி இருக்கு, வெள்ள தாமரை இருக்கு, சேப்பு தாமரை இருக்கு, கருப்பு தாமரை இருக்குமா, கருப்பு தாமரை வரைய வர அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அப்போ கருப்பு கருப்பு கூட தாமர புஷ்பத்துல எங்கேயாவது ஒற்றன் இருக்கும், ஏதோ கொஞ்சமாவது இருக்குமா இல்லையோ, அத்தியந்த இல்லவே இல்லைன்னு சொல்லாத, எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணம் முதல்ல சொன்னோம் பாருங்க, ஒரு பசுமாடு, பசுமாடு சேப்பா தான் இருக்கும், கருப்பாடுலாம் இருக்காது அப்படின்னு சொன்னச்ச, இன்னும் சொன்னா இவருவா சேப்பாவும் இருக்கு, நிறைய சேப்பா கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு கூட இருக்குமே, ஒரேடியா கருப்பே இல்லைன்னு சொல்லாத. அப்ப என்ன அர்த்தம், கருப்புங்கிறது ஒரு தர்மம், கருப்பு அப்படிங்கிறது ஒரு தர்மம், அந்த கருப்புன்ற தர்மமானது அது இல்லே துணி கூட வராதுன்னு ஒருத்தன் சொன்னான், துணி கூட வராதுன்னு, துணி கூட வராதுன்னு சொல்லச்ச அது கூட தெளிவ வரும்பா, வீசல் கொஞ்சம் வரலாம், ஒரேடியா இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஏதோ இருக்கு. அதாவது இந்த உடம்புல பலம் ஞானம் இருக்கு பாருங்க, ஞானம் சொல்லிச்சு என்ன பண்ணுவோம் நான் உலகத்துல, ஐயா சுவாமிக்கு சொல்லச்சே அவரை மாதிரி ஒரு ஞானியே கிடையாது, அவர் தான் ஞான பிழம்பவர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொருத்தனை பார்க்கிறா, இன்னொரு படிங்க பார்க்கச்சு சுவாமி மாதிரி இல்லாட்டாலும் இவருக்கு நல்ல ஞானம் இருக்கு, என்ன பார்த்தா அவர் ரெண்டு பேர் மாதிரி இல்லாட்டாலும் ஓரளவு இருக்கு, கருவியில ஒரு குழந்தை ஒண்ணு பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு அதுக்கும் ஏதோ ஞானம் இன்னும் இருக்கு, அதுக்கு அந்த சமயத்துல எவ்வளவு ஞானம் இருக்கணுமோ அவ்வளவு ஞானம் இருக்கு. இப்ப பாருங்க ஒரேடியா ஞானம் இல்லைன்னு குழந்தை சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு நீலன்றது வர்ணம்ன்றது இருக்கா இல்லையா, இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஏதோ இருக்கும் கொஞ்சமாக இருக்கும், இதுதான் அத்தியந்த அயோகம் சொல்றது.
இந்த மாதிரி மூணு விதமான வியவச்சேதங்கள், அயோக வியவச்சேதம், அந்யயோக வியவச்சேதம், அத்தியந்த அயோகம், வரையடியா வரையே வராது, பெருக்கையே வராது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மூணுத்தையுமே தள்ளுறதுக்கு விசேஷணத்துல ஏவகாரம் அன்வயித்தால் அது வரும். விசேஷணத்துல ஏவகாரம் கணக்க அன்வயித்ததுனாக்க இந்த மூணு அர்த்தமும் வரும். அயோக வியோச்சேதபரமா இருக்கும் ஏவகாரம், விசேஷணத்தை அன்வயிச்சு அந்யோக வியோச்சேதமாகவும் வரும், அத்தியந்த அயோக வியோச்சேதமும் வரும். இப்படி மூணு விதமானது தர்மத்துல விசேஷணத்துல அன்வயிக்கிறது வரும். ஆனால் தர்மியில் அன்வயிக்கிறதுன்னு அப்ப என்ன ஆகும் தெரியுமா? தர்மியில தர்மி நடத்த விசேஷம், அதாவது பார்த்த ஏவ தனுத்தரான்னா பார்த்தந்தான் தனுத்தரன், வேற யாரும் கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனே நம்ம வேதாந்த பிரகாரம் பாருங்க, முதல் அத்தியாயம் முதல் பாசத்துல பிரம்மா பிரம்மத்துல ஜெகச்சாரணத்தோன்றது வரவே வராது அப்படின்னு ஆட்சேபித்தான். பிரம்மத்துல ஜெகச்சாரணத்தோன்றது வரவே வராது அப்படின்னு ஆட்சேபித்தான். ஆனால் நம்ம என்ன சொன்னோம்? பிரம்மத்துல ஜெகச்சாரணத்தும் வரும், பிரம்மமும் உண்டு, அந்த பிரம்மத்துல ஜெகச்சாரணத்துவம் சம்பவிக்கும் அப்படின்னு நாம் சொல்றோம். அதன் பிறகு அடுத்த மூணு பாதங்கள்ல அந்நியோக வச்சேதம், பிரம்மமும் ஜெயக்காரணமா இருக்கட்டும், அது மாதிரி ஆகாசம் ஒரு அச்சேதனமான பிரகிருதி, அச்சேதனங்கள் கூட இருக்கட்டும், ஜீவன் கூட ஜெயக்காரணமா இருக்கட்டுமே, பிரம்மம் இருக்கட்டும், இவைகள் இருக்கட்டும்னு சொன்னாக்க கிடையாது, பிரம்மந்தான் ஜெயக்காரணம். இத விசேஷத்தில் அன்வைச்சிருக்கு, அங்க ஜெயக்காரணத்துன்றது தர்மத்தில் அன்வைச்சது, ஜெகத்காரணத்துவம் தர்மம், அதுல பிரம்ம ஜெகத்காரணமேவே அங்க அன்வயிச்சது. இப்ப அடுத்த மூணு பாதங்கள்ல ஜெகத்காரணம் பிரம்மையவே, பிரம்மந்தான் ஜெகத்காரணம், வேற எதுவும் ஜெகத்காரணம் அந்த ஏன்னாக்கா விசேஷத்தில் அன்வைச்சிருக்கு. தர்மி தர்மியில் அன்வைச்சிருக்குனாக்கா முழுக்க முழுக்க அதுல இதரத்து ஒண்ணுமே தேடாது அப்படின்ற. அதே மாதிரி அவன் என்ன அர்த்தம்? தன்னுடைய தங்கிட்டதான் அந்த தர்மம் சேரும், வேற எதுக்கிட்டையும் சேராது, தர்மத்துக்கிட்டதான் ஜெயத்தாரணத்தும் அன்வைக்கும். அச்சேத பிரதானமோ ஆகாசம் முதலாளிகள் ஜீவன்கள் இவாகிட்டெல்லாம் இந்த ஜெயத்தாரணத்தின்றது அன்வைக்காது, சம்பவிக்காது, வரவே ஜெயத்தாரணமா ஆக மாட்டாது அப்படின்ட்டு அந்த அர்த்தம் சொல்றோம், அந்த அர்த்தம் சொல்றோம். அதே மாதிரி இந்த ஏவகாரம் வினைச்சொல்ல கிரியாபதம் இருக்கு பாருங்கோ வெர்பு, அதெல்லாம் அன்வைச்சதுன்னா என்ன அர்த்தம்னாக்கா இவன் அபோத்தாவே இருப்பான், அதாவது இவன் அஜ்ஞாசா, இவனுக்கு ஞாபகத்தனே கிடையாது அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் ஜானாத்தியே வாழும் புருஷா அப்படின்றது, ஜானாத்தி அப்படின்னு கிரியாபதம், அதுல ஏவகாரம் அன்வைச்சிருச்சு, தேவகாரம் அன்வயிச்சுட்டு. அதுக்கு உதாரணம் கண்டதேவன் அழகா சொல்ற, வந்து யாரு தெளிவு பண்றான்னு கேள்வி வந்தது, யாரு தேவதத்தன், தேவதத்தன் யாரு அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். அப்போ ஒருத்தன் பதில் சொன்னான், பச்சத்தியேவ தேவதத்தா அப்படின்னா, தெளிவு பண்றவன் எவனோ அவன்தான் தேவதத்தன், பாருங்க தெளிவு பண்றவன் எவனோ அவன் தான் தேவதத்தன், தலைய பண்றவன் தான் தேவதத்தன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவதத்தன் வந்து தலைய பண்றவன் ஒண்டிதான், வேற எத்தனையோ காரியம் யாரோ பண்ணிட்டு இருக்கா, அவன் எல்லாம் தேவதத்தன் இல்ல, யாரு தலைய பண்றானோ அவன் தான் தேவதத்தன், அதனால தலைய பண்றவன் தான் தேவதத்தன் சொல்றான். இந்த மாதிரி உதாரணத்தை கண்டதேவர்த்தர் சொல்ற, சூரியமீமாம்சகர் அவர் வந்து பாததேவன் கண்டித்து சொல்ற, அதனால இந்த மாதிரியாக ஒரு கிரியாபதத்தில் அன்வைத்ததுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஞாசாவாய் இவன் இருக்க மாட்டான் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு பதில் ஜானா தேவை அப்படின்னு சொல்றது, கிரியாபதத்தில் ஏவகாரத்தை அன்வைச்சு விட்டார்,
அப்படி அன்பிச்சுட்டாக்கா இவன் ஞாதாவாகத்தான் இருப்பான், இவன் அஜ்ஞாதாவாக இருக்க மாட்டான். அந்த அர்த்தத்தை சொல்லுவோம். அத்தியந்த விவச்சேதம், அத்தியந்த அயோக விவச்சேதம் தெளிவுபடுத்தும். ஜானாத்திய வேண்டும் பதத்தினால. அதனால இது விசேஷம், இது விசேஷம். அதாவது ஜானாத்தியதாயம் புருஷா அப்படின்ற வாக்கியத்துக்கு இது அர்த்தம். சரி, அது மாதிரி ஒரு ஒரு இடத்துல யஜ்ஞானம் யஜ்ஞம் தனதே அப்படின்னு சொல்றக்கே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு சமாதானம், அதான் இந்த ஜீவன் ஆத்மஸ்வரூபம் ஜடமா இருக்குமோ ஜடமா இருக்குமோ அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா, அது இல்லை. இவன் விஜயான சுரூபம், அநேக சுரூபம், சுரூபம் ஞானம்தான். ஆனா அவங்க நிச்சயத்துவம் ஒன்னு இல்லையானா, பிரத்யட்சம் இருக்கு, நிச்சயத்துவம் இருக்கு, ஆனந்தத்துவம் இருக்கு, நிரதிசயமான ஆனந்தத்துவம் ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த ஞானீகரசம் தான் அவன் சுரூபம். அதுல இந்த குணங்கள்லாம் சேர்ந்திருக்கு. அதனால ஒருத்தன் கேட்டான், இந்த நையாயிகன் இது ஜடம்தான், ஆத்மஸ்வரூபம் ஜடம்தான், பகவான கல்பம் அப்படின்னு சொன்னான். அப்படின்னாக்க அதுக்கு பதில் விஞ்ஞானம் யஜ்ஞம் தனதே, அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இவனுக்கு ஞானம் சுரூபம் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் அந்த மாதிரி வந்துருச்சு. அதனால இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த யோகாரம்லாம் என்ன பண்றதுன்னாக்கா, அங்க ந விஜ்ஞாதுர் விஜ்ஞாதேஹே விபரலோகோ வித்யதே, ந திருஷ்டே ந திரஷ்டுஹு திருஷ்டேஹே விபரலோகோ வித்யதேன்னா வாக்கியம் இருக்கு. ஒரு விஜ்ஞாதா இருக்கான், அதாவது ஞாத்ருத்வம், ஞாத்ருத்வம் உடையவன், ஞாத்தா தர்மபூத ஞானத்தோடு சேர்ந்தவன். அவனுக்கு இந்த விஜயா அந்த ஞானத்தை விட்டு இருக்க மாட்டான், ஞானத்தோடையே எப்பொழுதும் இருப்பான். அதனால யோகாரம் அதெல்லாம் சேரும். இப்படி எல்லாம் சேர்றதுனால எல்லாமே நம்ம சித்தாந்தத்துல சரியா போயிருக்குது, வேற தோதனையும் வராதது. ஏன்னா எப்பொழுதும் போத இவன் வந்து ஞான ஞாத்ருத்தம் இவனுக்கு உண்டு, ஞானமும் இவனுக்கு உண்டு. அதனால அந்நியோக அயோக விவச்சேதமோ அந்யோக விவச்சேதமோ அவைகள்லாம் இங்க இருக்கு. அதனாலதான் ஞானஸ்வரூப பகவான்ய தோசவு அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதே மாதிரி அனந்தரோ பாஷ்யா கிருஷ்ண விஞ்ஞான கணையேவ அப்படின்னா வாக்கியம் இருக்கு. நேற்று சொன்ன பாருங்க, ஒரு உப்பக்கட்டி உள்ளையும் வெள்ளையும் எப்படி ரசமான இருக்குமோ, அதாவது கரிப்போடு இருக்குமோ, அந்த மாதிரியாக இந்த ஆத்மாவானவன் விஞ்ஞானகரமா இருக்கான், பிரஜானகரமா இருக்கான், அநேக சுரூபம், எப்பொழுதும் ஞானம் அப்படியே உறவுடன் பிரகாசிக்கிறது. இத அனுபவித்ததால் தெரியும். இந்த உடம்பெல்லாம் தள்ளிடுங்கோ, இந்திரியங்கள்லாம் தள்ளிடுங்கோ, அதான் நம்மளே தனியா உட்காந்துக்கணும். தனியா உட்காந்துக்கிற சமயத்துல சிந்தனைய லௌகிக சிந்தனை உள்ள வரக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து பார்ப்போம். அப்படி பண்ணி பார்த்தோம்னாக்க நம்மளாலேயே அனுபவிக்க முடியும். நான் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சேன். இந்த ஆண்டவ நிமிஷம் தகராறு பத்தி ஏற்கனவே சொல்லிருப்பேன். அப்பெல்லாம் தனியா போய் உட்காந்துருவேன். எனக்கு யோகிட்ட வந்தா தகராறு, போன்ல வந்தா தகராறு, போனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், எதுக்கு சண்டை வருது அப்படின்னுட்டு நான் பாட்டுக்கு தனியா உட்காந்துருப்பேன். அந்த சமயத்துல சிந்தனை பண்ணி பண்ணி பார்க்கச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒரேடியா இல்லை. சர்வாத்மா வசிக்கு நாம யோகிகள் இல்லை. அதனால அந்த அநேக சுரூபன்றது அற்புதமா இருக்கும், அது அற்புதமா இருக்கும். அன்னைக்கே ஒண்ணு சொன்னிருந்தேன், உங்கள்ட சொன்னா யாருக்கு சொன்னா தெரியல, ஒரு நல்ல காரியம் நம்ம ஒண்ணு பண்றோம், அதனால நிறைய பேர் சந்தோஷப்படுறா, நிறைய பேருக்கு உபகாரமா போயிடுறது. அந்த சமயத்துல மனசுல ஒரு சிந்தனை தோன்றது இல்லையோ, அப்பா ஆனந்தமா இருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப சக்தியா இருக்கு நம்ம பண்ண காரியம். இது ஜஸ்ட் நம்ம பண்ற ஒரு சின்ன காரியம், ஒரு உபகாரம். அந்த உபகாரம் எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னாக்கா அதுவே ஆத்மானந்தம் நல்லா இருக்கு. கொஞ்சம் படிப்படிப்படியா போய் ஞான ரூபத்திலேயே லைக்க விழுங்க மனசு, அப்படி லைக்க உடச்ச எப்படி இருக்கும்,
அடிக்கடி தோணுன்றது எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதை விட்டுட்டு ஒரு படி படிக்கா மேல போனாக்கா சிறை கொண்டு எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கு. நீ தற்காலம் கிட்டத்தட்ட 8 மாதம் கழிச்சு 7 மாதம் கழிச்சுட்டேன் ஒரு ஆக்சன் போய் மாஸ்க் போட்டு போங்கன்னா போட்டு இது பார்த்தா டெம்பரேச்சர் பார்த்தா கையந்திக்க சொன்னா போயிட்டோம். 10 நிமிஷம் கூட ஆகல, அவ்வளவு கும்பல் இல்லை. எல்லாரும் போய் தாயால் தேவத்தமால் தேவாரம் ஜெயிச்சேன். ஆத்மான போது எப்படி இருக்கு? இவ்வளவு நாள் திருமணம் ஜெயிக்கலையே அழுக வந்துருக்கோம். அங்கேயே அழுக்க கை போட்டு நான் அழுக்க வந்துட்டேன். இறாக்கி அவ்வளவு அழகா இருந்தா தந்தைய தாயா திருமண பிள்ளை இருக்கார். அவருடைய சோரதாயகம் அவர்கள் சக்கரத்தலைவன் இருக்கார். அந்த அனுபவங்களை மனசு ஆனந்தப்படுத்திவிட்டு சாட்சாத் அனுபவிச்சா எப்படி இருக்கும்? அதனால இந்த மாதிரி இருக்கு விஜயான கலையில ஞானியே பிரகாசிக்கிறது ஜொலிக்கிறது அது அப்படின்னு நினைச்சு பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கிறது. அதனால இந்த மாதிரி ஏவகாரங்கள்லாம் இந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும். இதுதான் சொல்றது அது நம் விஜ்ஞாத்து ஹோ விஜ்ஞாத்தையே எதிரலோகோ விஜயதே அனுசக்தி தர்மா தர்மத்தை விட்டு அவன் தெரியவே மாட்டான். அதாவது தர்மம்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஞானம் ஞானமாகிற தர்மம் அதை விட்டுட்டு அவன் தெரிஞ்சு இருக்க மாட்டான் அப்படின்லாம் அழகாக இது இது சொல்லிட்டு போறது இந்த வாக்கியங்கள். இப்படி 3 விதமான ஏவகார அர்த்தங்கள், அந்த 3 விதமான ஏவகார அர்த்தங்களை நம்ம உரைச்சின்றோம்னாக்க அவைகள் நமக்கு எல்லா அர்த்தத்தையும் போதிச்சிடும். அற்புதமான சப்த போதத்திற்காக இது வந்து அதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விசேஷத்தில் சேர்த்து பொதுவா அதை செய்யலாம். விசேஷத்தில் சேர்த்து அந்நியர்கள் செய்யற மனசு கிரியாபதத்தை சேர்ந்ததுன்னாக்கா அத்தியந்த யோகம் சொல்லு. ஆனால் சுவாமிகளுடைய திருவிழம் அந்த தர்மம் தர்மம் அடித்து பாருங்க விசேஷம் அதுல கணக்கு யோகாரம் சேர்ந்ததுன்னாக்கா 3 விதமான அர்த்தங்களை கொடுப்போம். அயோக விசேஷம் அயோக விசேதம் அத்தியந்த அயோக விசேதம் இந்த 3 தீமை சொல்லும் 3 தீமை சொல்லும் அப்படின்னு சொல்லி இங்க பிரகிருதத்துல ஜானாத்யேவாயம் புருஷா விஜயானம் யஜ்யம் தனசே விஜயான கணையேவ பிரஜான கணையேவன் வாக்கியம் பதங்க இந்த ஏவகாரங்கள்லாம் எப்படி கொண்டு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றது. அது இதை வந்து 4 அத்தியாயத்தில் சொல்ல போறாரு, இன்னும் விசேஷமா சொல்லுவார். அதனால இந்த மாதிரி ஏவகாரங்கள் எந்தெந்த இடத்துல ஏவகாரங்கள் இருக்கோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கோங்க. அப்படி அர்த்தம் பண்ணிட்டாக்கா எல்லாம் தெரியாம போயிடும். அதனால ஜீவனுக்கு ஞாபகம் நிச்சயம் உண்டு, அது நிச்சயமா இருக்கு, அது மீறவே மீறாது, அதாவது போகாது. அதே மாதிரி ஞானத்துவம் ஞானஸ்வரூபம் அதுவும் எப்பொழுதும் இருக்கு. அதனால இந்த 3 ஒன்னா சேர்ந்து வரும் நான் என்கிற ஞானஸ்வரூபம், அது மாதிரி இடம் என்கிற விஷயஸ்வரூபம், ஞானத்துவம் என்கிற தர்மபுர ஞானஸ்வரூபம். எப்படி தர்மி தர்மம் விஷயம் இந்த 3 ஒன்னா சேர்ந்துதான் பிரகாசிக்கும். இது எத்தனை எப்பொழுதுமே தர்மத்தோட சேர்ந்துதான் தர்மியும் பிரகாசிக்கும், விஷயமும் அதனாலேயே கிரகிக்கப்படும் அப்படிங்கிறது சாய்க்கப்படுதுங்க. அதனால இந்த விஷயங்கள் தான் இந்த ஸ்லோகத்துல சுவாமி பாஷ்யகாரர் சாய்க்கிறார். இந்த ஸ்லோகத்தை இப்ப பார்த்தாக்கா உங்களுக்கு விஷயம் புரியும். தர்மஸ்தே த்வேவகாரே த்ரிவிதமபி பவேத் தத்யவச்சேதகத்வம் தர்மின்யஸ்யான்வயே ஸ்யாத் ததிதர விஷயே தஸ்ய தர்மஸ்ய ஹானிஹ ஜானாத்யேவேத்ய போத்தா ந பவதி ஜடதா ஜ்ஞானமாத்ரோக்தி வார்யா
ज्ञानालोपाधिवाक्यानुगुण विषयताम् यात्यसौ ஏவக்காரஹ ஏவக்காரமானது இங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் வரும் அப்படிங்கிறது இங்க சொல்ற தர்மஸ்தேது ஏவக்காரி ஒரு தர்மத்துல விசேஷணத்துல ஏவக்காரம் அன்வயிச்சதுன்னாக்கா அப்போ திரிவிதம் அப்படி பகையது அயோகம் விவச்சேதம் அந்நயோகம் விவச்சேதம் அது மாதிரி அத்தியந்த அயோகம் விவச்சேதம் இந்த மூணுமே वायु अब धर्म अन्वी मूण कूपमो रसमो गंडमो कर्थ मूणव अर्थम सरोजम नीलमा ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அத்தியந்த அபாவத்தை சொல்லச்ச அத அத்தியந்த அபாவம் இல்லை இருக்கு அப்படின்னு சொல்ல வந்து பாருங்க அப்போ அதாவது நீலரூபமேவ சரோஜம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நீலரூபமா கூட இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அத்தியந்தமா இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது நீலரூபமா கூட இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அது பேர் என்ன அதை பொறுத்தது அதனால மூணு விதமான ஏவசார அர்த்தங்களும் தர்மத்துல நீக்கச்சே வரும் ஆனால் பொதுவா என்ன சொல்லுவோம்னாக்க அயோகம் வச்சது பரமாக தான் இது வரும் பொதுவா அயோகம் வச்சது பரம் அது அந்யோகம் சில இடங்கள் தான் எல்லா இடங்கள்லயும் வராது சில இடங்கள்ல தான் அத்தியந்த அயோகம் வச்சது பரமும் சில இடங்கள்ல தான் பிரதானமா வருது அயோகம் என்ன சொன்னமே விஞ்ஞான கணையேவ பிரஜான கணையேவன்னு சொன்னா என்ன அர்த்தம் அதாவது அயோக விசேதம் ஞான சுரூபம் இல்லையோ ஜட ஒண்டிதானோ இது அப்படியும் கேள்வி கேட்டாச்சா அதுக்கு பதில் இது மாதிரி ஞான சுரூபம் தான் அப்படின்னு சொல்லணும் அதுக்கோசம் ஏவ காரணம் அதனால தர்மியில தர்மீய கணக்கு இது அன்வயித்ததுன்னாக்க இந்த ஏவகாரம் அப்போ அந்யோக விசேஷத்தை சொல்லணும் அடுத்தது अन्वयर विषय तर्म से हानि जीवन कट ज्ञान अन्वयोग धर्मी अन्वयक धर्मी अन्वयकृव ज्ञानवान वैरांति அது மாதிரி பார்த்தையே தனம் திறகா அப்படின்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொன்னோம்னாக்கா அந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா தர்மியான அர்ஜுனன் கிட்டதான் தனம் திறத்தம் இருக்கு வேற யாருக்கையும் இல்லை நீங்க எல்லாம் வச்சுக்கலாம் அதான் பேர் நாம மாத்தம் பேருக்கு தான் வாழ்ந்தா இருக்கா எல்லாருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனால பதிதர விஷய எந்த தர்மிக்கிட்ட ஏவகாரத்தை சொல்றோமோ அதை காட்டிலும் இதரங்களா இருக்கே வேறுபட்டு இருக்கே அந்த தர்மிகள்ல அந்த தர்மமானது ஹானி தர்மத்துக்கு ஹானி அது வராது தர்மம் அன்வயிக்காது வேதாந்த சொன்னது பிரம்மமே ஜெகத்காரணம் அப்ப என்ன அர்த்தம் அச்சேதனமோ ஜீவனோ இது மாதிரி இருக்க மாட்டா அச்சேதனமோ ஜீவனோ வந்து இதுவா இருக்க மாட்டா ஜெகத்காரணமா இருக்க மாட்டான் ஜெகத்காரண தர்மம் இருக்கே அதை அன்வயிக்காதுன்னு அர்த்தம் அதே பிரம்ம ஜெகத்காரணமேவன் சொன்னா என்ன அர்த்தம் ஜெகத்காரணம் வராதுன்னு சொன்னாக்கா இல்ல பிரம்மத்துல ஜெகத்காரணத்தும் அன்வயிக்கும் அப்படின்னு சொல்றது சரி இப்போ கிரியாபதம் சொன்ன முடியும் அதுக்கு உதாரணம் ஜானாத்யேவேத்யபோத்தானபவதி ஜானாத்யேவே ஜானாத்யேவே
அப்படின்னு கிரியாபதம், தியானாசின்னு ஒரு கிரியாபதம், அதை அன்வீஷிக்கிறது தேவகாரம். அந்த ஏவகாரம் அன்வீஷிக்கணும்னு என்ன அர்த்தம், அபோத்தான் அபவதி, இந்த ஜீவனானவன் அஜ்ஞாதனமாக இருக்க மாட்டான். எப்படி இருப்பான், போத்தாவான், ஞாத்திருத்தம் உனக்கு இருக்கு, நனவானே பவதி, ஞாதாவத்தான் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஞான மாத்திரோக்தி, இவ்வளவு விஜயானம் இருக்கின்றது, அவன் விஜயான கணையில பிரஜான கணையில எல்லாம் இருக்கே, அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஜடதா, இல்ல இவன் ஜடமா தான் இருக்கட்டுமே அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா, இவன் ஜடம் இல்லை, இவன் ஞானஸ்வரூபம் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் அந்த இடத்துல விஜயான கணையில பிரஜான கணையில விஜயானம் யஜ்யம் தனத்தே கர்மான் தனத்தே அந்த மாதிரிலாம் நினைக்கும். அதனால ஜீவனை ஜடம்னு சொல்ல முடியாது, ஜீவனை ஜடம்னு சொல்ல முடியாது. இத்தோண்டு ஒரு கிருமி, சின்ன பூச்சி ஒண்ணு போறது, அந்த பூச்சிய நீங்க அடிக்கணும்னு பாருங்கோ, அடிக்கிற சொகத்தான் பூச்சி ஒண்ணு வரும், இந்த பூச்சி எல்லாம் எடுத்துட்டு அழகா பண்ணுவோம், சரி பண்ணோம், அந்த சொகத்தான் பூச்சிய நீங்க தூக்கி போடணும்னு எடுத்து பாருங்கோ, அடிச்சு உள்ள மாதிரியே பார்ப்போம், தூக்கி போட்டாலும் தன்னை கொண்டு போறாலும் பயந்து நீங்க உட பார்க்கும். லோகத்துல உறக்கிற இத்தோண்டு ஜீவராசிகள் ஜந்துக்கள் கிருமிகள் அதுலேருந்து ஆரம்பிச்சு நம்மள மாதிரி விவேகிகளா இருக்கிறவா பரியந்தம் எல்லாருக்கும் ஞானம்ன்றது எப்படிதான் இருக்கு, அது ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால விஞ்ஞான கணையில பிரஜான கணையில அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் அது சொல்றது இருக்கு. அதனால ஞானோபாதி வாக்கியானுகுணம் இல்லையதான் நவிஜ்ஞாதோ விஜ்ஞாதே இப்படி லோபோதி இப்படி லோபா லோபமே கிடையாது. அந்த மாதிரி வாக்கியங்களுக்கு எல்லாம் ஏவகாரம் என்ன பண்ணணும்னாக்கா இதுதான் சொல்லும். எதை சொல்லும், இந்த விஞ்ஞாதாவான ஜீவனுக்கு அந்த ஞானத்திலிருந்து லோபம் கிடையாது, அதை விடமாட்டான், ஞானத்தை விடவே மாட்டான். அதை சொல்றீங்க ஞானாலோபாதி வாக்கி, ஞான அலோபம் ஞானத்தினுடைய அலோபம், ஞானத்தினுடைய இல்லாம இல்லை ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அந்த வாக்கியம் சொல்றது அதாவது ஒரு நெகட்டிவ்ல சொன்னாக்கா சுத்தமா சித்திச்சிடும், நிறையவா சொல்லக்கூடாது. அவன் நெகட்டிவ்ல சொல்றதுனால என்ன விஜ்ஞாத்து விஜ்ஞாத்தேயே விபரி லோபோ விச்சது, லோபம்னா இன்மை இல்லை, என்ன லோபம்னு என்ன அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம், ரெண்டு நஞ்சு, இந்த லோபம்னா இன்மை இல்லாதது, அந்த இல்லாமைங்கிறது நஞ்சோட சேர்ந்துருக்கோம்னாக்கா இருக்குன்னு அர்த்தம். அதனால அந்த வாக்கியங்களை தான் நிறைய வாக்கியங்கள் இருக்கு, அந்த வாக்கியங்களுக்கு தான் விஷயமாகிறது ஞானாத்தியேவ ஏவகாரம். இவனுக்கு ஞானமே இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான்னாக்கா இவன் எப்பொழுதுமே ஞானத்தோடு சேர்ந்திருப்பான், அதுதான் ஞானாத்தியேவ விஞ்ஞான கணவேவ இந்த மாதிரி ஏவகாரங்கள்லாம் அதுதான் சொல்றது. யாசி அசௌ ஏவகா ஏவகாரா அசௌ ஏவகாரா, இந்த ஏவகாரமானது யாசி அடைகிறது எதுக்கு, இந்த விஷய வாக்கியம் ந விஜ்ஞாத்து ஹூ விஜ்ஞாபே பிறலோ கோவிச்சதே, ஒரு ஞாதாவுக்கா ஞாதாவுடைய வந்து ஞானமானது விலகாது எப்பொழுதுமே சேர்ந்திருக்கும் அப்படின்ற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்துக்கு ஏவகாரம் விஷயமா இருக்கு, விஷயமா இருக்கு, அதுதான் இந்த அர்த்தம் அர்த்தம் அது. இப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சொல்லி முடிக்கிறார். அதனால என்ன ஆகுது, இப்போ ஏவகாரம் சொன்னா மூணு வித அர்த்தங்கள் வரும், அயோக விச்சேதம் அந்யோக விச்சேதம் அத்தியந்த அயோக விச்சேதம், இந்த மூணுமே எதனால சொல்லப்படும்னாக்கா தர்மத்தில் அன்வயிக்கிற ஏவகாரம் அன்வயிச்சதுன்னாக்கா மூணு அர்த்தம் வரும், தர்மியில் அன்வயிச்சா அந்யோக விச்சேதம் வரும், கிரியாபதத்தில் அன்வயிச்சதுன்னா அத்தியந்த அயோகத்தை விச்சேதம் வரும். இப்ப ஜீவன் விஷயத்துல இவன் வந்து ஞானிதான் ஞாத்தாதான் அப்படின்னு சொல்றது, ஞாத்திருத்தம் இவனுக்கு இருக்கு, ஞாத்திருத்தம் இருக்குதான் இருக்குதுதான், ஞாத்திருத்தத்தை அன்வைச்சது என்ன, ஞாத்திருத்தம் ஒரு தர்மம் இந்த ஞாதாவுக்கு, அதை அன்வைச்சது என்னாக்கா எல்லா விதமான விச்சேதங்களும் போயிடும், அயோகம் அன்னயோகம் அது மாதிரி அத்தியந்த யோகம்
அது மாதிரி தர்மியான ஜீவன் விஜ்ஞாதோ விஜ்ஞாதே பிரலோபத்தியதே அதனையும் சொல்லச்ச உனக்கு அவதாரம் அறிவிச்சுள்ளது. தானாத்தியவன் சொன்னா அத்தியந்த யோக வச்சு சொல்லப்படுறது. இப்படி எல்லாம் சொல்லப்படுறதுனால இந்த ஜீவனானவன் ஞாபகவாகத்தான் இருக்கான். அது மாதிரி ஞானீகரசமான ஞான சுரூபமாகவும் இருக்கான். இது ரெண்டும் இருக்கிறதுனாலதான் நம்மளால எல்லா காரியமும் பண்ண முடியிருக்கு. விஷயத்தை கிரகிக்கிறோம், விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல பயிற்சி முடிக்கிறேன் சுவாமி. தர்மஸ்தே சேவகாரே த்ரிவிதம் அபிபவேத் சத்யவச்சேதகத்வம் தன்மின்யஸ்யான்மயே ஸ்யாத் பவித்ர விஷயே தஸ்ய தர்மஸ்ய ஹானிஹி ஜானாத்யேவேத்யபோத்தா ந பவதி ஜடதா ஞானமாத்ரோஸ்தி வார்யா ஞானாலோபாதி வாக்யா குண விஷயதாம் வியாப்தசாவேவகாரஹ விராட்சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.